பொண்ணு அந்த முத்துப்பாண்டியோட மாமா பொண்ணு தானே? இந்த நேரத்தில் இந்த பொண்ணியை தனியாக போயிட்டு இருக்கு, எங்கே போகுது? கூப்பிட்டு கேட்கலாமா? வேணாம் வேணாம், இந்த பொண்ணு போகிறத பார்த்தா ஏதோ மனசு வெறுத்து போகிற மாதிரி இருக்கு. முத்துப்பாண்டி வீடு பக்கத்தில் தானே இருக்கு, அங்கே போய் ஹாசினி மேடம் கிட்ட விஷயத்த தெரியப்படுத்துவோம். டேய், டைம் என்னாச்சு? 11:30. சரி, நான் வரேன். ம், சரிடா. மேடம், 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 இங்க பாருங்க மேடம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வாங்க மேடம். எதுக்கு? ப்ளீஸ் வாங்க மேடம். டேய், பூட யாராவது பாத்திர போறாங்க. அட, வாங்க மேடம். ஷூ வர இரு. டேய், இன்னும் கிருஷ்ணா எதுக்கு இங்க வந்திருக்க? யாராவது பார்த்த பிரச்சனையாரோ, கிளம்பு முதல்ல. இல்ல மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். என்ன விஷயம் மேடம்? அந்த முத்துப்பாண்டியோட மாமா பொண்ணு தாரணி இருக்கால? ஆமா. அந்த பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா மேடம். ஏய், என்ன சொல்ற? தாரணியா? ஆமா மேடம். ஏய், அது தாரணி தானா? கரெக்ட்டா பாத்தியா இல்ல வேற யாரையாவது பாத்துட்டு வந்து இங்க ஒளறிட்டு இருக்கியா? இல்ல மேடம், சத்தியமா அது தாரணி தான். இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். வேற போன் வாங்கிக்கிறேன். இந்த போனை நீங்களே வச்சுக்கங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு மேடம். நீங்க இந்த போனை வச்சு இந்த ஊரை விட்டு சென்னைக்கு போக ட்ரை பண்ண மாட்டீங்க. புடிங்க மேடம். சரி, சீக்கிரம் வா. வாங்க.